பிராணாயாமம் எப்பொழுது செய்யக்கூடாது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மகான் கொங்கண மகரிஷி சித்தெரும்பூர் எல்லைக்கல் குடித்தால் போல் இப்படியெல்லாம் அறிவுரை சொன்ன போதும் விரைவாக முன்னேறி வேணும் என்ற நோக்கத்துக்காக பிராணாயாமம் செய்ததால் வெவ்வேறு இறந்து விட்டார்கள். ஏனையா அப்படி அநியாயமாக இறந்து விட்டான்? கைகால் வீங்கி ஆர்வத்தின் காரணமாக ஆசி இல்லாமல் புண்ணியம் இல்லாமல் அருள் பெறாமல் பிராணாயாமம் செய்தால் மலைச்சிக்கல் வரும் தெரியாது. யோக நேரி சொல்லிக் கொடுப்போர் என்ன செய்வான்? இப்படி சோதனை வரதான் என்று சொல்லிவிடுவான். நாம் சொல்ல மாட்டோம், செய்யாதே, மலைச்சிக்கல் இருந்தால் பிராணாயாமம் செய்யாதே, என்னஷ்டானம் செய்யும்போது பெய்யா பிராணாயாமம் செய்யாதே, பெண்ணுறவு கொள்ளு காலத்தில் பிராணாயாமம் செய்யாதே, ஜுரம் வயிற்று வலி போன்ற நோய்கள் இருந்தால் போல் செய்யாதே. உடம்பை உண்டுதான் ஞானம், உடம்பு தான் ஆலயம், உடம்பு சோறு இல்லாமல் சித்திரம் எழுத முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவ உடம்பு தான் முக்கியமானது, உடம்பால் எளியில் உயிரால் அழிவன்பார். உடம்பு தான் மிக மூலதனம், ஞானத்துக்கு என்ன வேணும்? உடம்பு தான் வாகனம். கப்பல் வந்து கடல் கடக்க வேண்டால் கப்பல் வேண்டும், அல்லது படகு வேண்டும், பறந்து செல்ல வேண்டால் விமானம் வேண்டும். ஞானத்தில் செல்ல வேண்டும் என்றால் உடம்பே வாகனமாக இருக்கும். மற்றும் தொடர்பாடுவன்புள் பிறப்பருக்குள் உற்றார்க்கு உடம்பு மிக நான் வள்ளுவன் மற்ற தொடர்பு ஏட்டா வச்சுக்கிறேன். பெரிய துன்பத்தோடு பெரிய துன்பத்தை வெல்ல வேண்டுமா? இந்த உடம்பு தான் இந்திய அமையாத பொருள். மற்றும் தொடர்பாடுவன்குள் எந்த காரணத்துக்காக மற்ற தொடர்பு வைத்துக் கொள்கின்றாய்? பிறப்பருக்குள் உற்றார்க்கு உடம்பு மிகை இந்தியமையாத பொருள். பெரிய துன்பத்து ஒழிப்பவனுக்கு இந்தியமையாத ஒரு மூலதனம் உடம்பு. விட்டுவிட்டால் என்ன செய்வாய்? ஆர்வத்தின் காரணமாக பிராணம் செய்து விட்டால் இறந்து கொடுத்து இறந்து விடுவாய். அந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இப்போ நோய் வந்தால் பிராணம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மன லயப்பட விட்டால் என்ன செய்வது? மன லயப்பட என்ன? ஒன்றும் இல்லை, போக வேண்டும். காட்டு போட்டு போகணும், அப்படியே இயற்கையை பார்க்கணும். மாலை போகுது, அப்படியே பார்க்கணும், பார்த்துட்டு வரணும். முன்னு வாய்ப்பில்லை, பெரிய நகரமாக இருக்க முடியல. உட்காந்து 10 நிமிஷம் படி, அருள்பால் படி, திருவாசகத்தை படி, எது படிக்க முடியாத படி, இருந்து வணங்கும். மன லயப்படலையா? நான் என்ன செய்வேன் பாவி? நான் பாவி மன லயப்படலை அப்படியே சொல்லணும். வெளியில் போமாக ஈஸ்வரர் அந்த ஈசா திருமா தேவான்னு சொல்லிக்கிட்டே போகணும். குளிக்கும் போது அப்படியே நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கும். அப்படியே சொல்ல சொல்ல தான் வா மூச்சு காத்து உணர்த்தப்படும். நடக்கின் வாசிப்பார், நாட்டும் வாசிப்பார். மூச்சு காட்டை பற்றி அறிய பக்தி. அப்படியெல்லாம் செய்து பல ஆண்டுகளாகும் தளர்ச்சி அடையாமல் ஆர்வம் காட்டாமல் அப்படியே போக வேண்டும். இதுவாக தான் போகும். ராமதேவர் குழந்தையை தவந்து சொல்வது போல் என்று சொன்ன பின் அதுக்கப்புறம் வேண்டும் ஓட முடியுமோ நடக்கத்தான் முடியும். ஓட முடியாது, நடக்க முடியாது. விமானத்தில் சென்றால் வேகமாக போகலாம், முடியாது. அப்போ மெதுவாக தான் போக வேண்டும். அப்படி இருந்து மனசை சாந்தப்படுத்திக் கொண்டு அதிகாலை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.